மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் வேட்பாளர்கள் பரப்புரை, அரசியல் கட்சி கூட்டங்கள் உள்ளிட்டவற்றில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். மத்திய சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கோயில் குருக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்ததுடன் திருநீறு வழங்கினர். ஆனால் அதனை நெற்றியில் பூசாமல் மீண்டும் குருக்களிடமே அவர் வழங்கினார். அதே சமயம் கிறிஸ்தவ இஸ்லாமிய சமயத்தினர் நடத்திய பிரார்த்தனையில் அவர் ஈடுபட்டது பலரையும் முகம் சுளிக்க செய்தது. அது உங்க பணம், உங்க வரி பணம், அதுக்கெல்லாம் சரியான பாடம் புகுத்துக்கிட்ட நாள் தான் வருகின்ற ஏப்ரல் 19. ஸ்ரீபெரும்புதூரில் பரப்புரையில் ஈடுபட்ட ஜி கே வாசன் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபாலுக்கு சைக்கிள் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என கூறிக்கொள்ளும் பிரேமா என்ற ஜெயலட்சுமி என்பவர் ஜெயலலிதாவை போன்று வேடமணிந்து வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ள அவர் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். தேனியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அத்தொகுதியின் வேட்பாளருமான டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஸ்டாலின் போல் மிமிக்ரி செய்தது அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. மதுவெல்லாம் ஒழிப்பேன், ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னாரா? மது ஒழிப்பு தொடர்பாக பெண்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் போன்று பேசி விமர்சித்தார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் வைகை ஆற்றில் மலர் தூவி வணங்கி தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அப்போது அவருடன் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இணைந்து வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரத்தில் போட்டியிடும் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளரான நவாஸ்கனி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் மேளதாளம் முழங்க கரகாட்ட குழுவினருடன் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்து பொதுமக்கள் வரவேற்றனர். எடப்பாடியார் முன்னாள் அதிமுக முதலமைச்சர் மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.